பாரத் மாதா கீ. உங்களுடைய குரல் சட்டப்பேரவையில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே. மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நாயகன் அன்பு சகோதரர் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த கூட்டத்தினுடைய தலைவர் மாவட்டத்தின் வழி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய திரு பாலாஜி உத்தம ராமசாமி அவர்கள் காலம் குறைவாக இருப்பதன் காரணமாக மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய எண்ணருமை சகோதர பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கு கூடியிருக்கக்கூடிய எண்ணருமை பெரியோர்களே அன்பு சகோதரிகளே என்னுடைய சகோதரர்களே ஊடக நண்பர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை சொல்லி இன்று கோவை ஒரு அற்புதமான வரவேற்பினை நம்முடைய மாநில தலைவருக்கு இங்கு நாம் கொடுத்திருக்கிறோம். முதலிலே மாநில தலைவருக்கு அன்பு சகோதரருக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் ஒவ்வொன்றிற்கும் யாத்திரை செல்லக்கூடிய தலைவர் ஒரு நாளைக்கு இரண்டு தொகுதிகளை அவர் நிறைவு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அன்பு அக்காவின் தொகுதிக்கு ஒரு நாள் முழுக்க கொடுக்கிறேன் என்று ஒரு நாளை எனக்காக கொடுத்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியிலே இன்று நேற்றல்ல இங்கு ஆரம்பத்திலே நாம் தனியாக இந்து முன்னணி இயக்கத்தினுடைய சார்பிலே போட்டியிடும் போது கூட கணிசமான வாக்குகளை அப்போதே பெற்று இந்த தொகுதியினுடைய மக்கள் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் எப்படி நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டினோம். அதற்கு பின்பாக கோவை மாநகரம் மத தீவிரவாதிகளால் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. அதற்கு பின்பாக பல்வேறு படுகொலைகள் சமீப காலம் வரை இந்த மண் என்பது தொடர்ச்சியாக தன்னுடைய இயக்கத்திற்கும் இந்த நாட்டிற்கும் பலிகளை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மண்ணாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த தெற்கு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடப் போகிறது என்றவுடன் ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் தங்கள் வீட்டு பெண் களத்திலே நிற்பது போல எனக்காக நீங்கள் தோளோடு தோள் நின்று உழைத்து இந்தியா மட்டுமல்ல உலகத்திலேயே சினிமாவைக்கென்று புகழ் பெற்றிருக்கக்கூடிய நான் அவரது என் நடிப்பை குறை சொல்லவில்லை. திரையுலகில் நீங்கள் பிரபலமாக இருந்திருக்கலாம், மக்களுக்கு அறிந்திருக்கலாம். ஆனால் என்னருமை தெற்கு தொகுதி மக்கள் எங்களுக்காக உழைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த தெற்கு தொகுதி இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களால் உன்னிப்பாக பார்க்கப்பட்டது. யார் ஜெயிக்க போகிறார்கள் என்று எண்ணருமை தெற்கு தொகுதி மக்களே, நாங்கள் சினிமா கவர்ச்சிக்கு மயங்குபவர்கள் அல்ல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நபர் இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்று பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற வைத்தீர்கள். சட்டப்பேரவையிலே தொடர்ச்சியாக கோவை தெற்கு தொகுதியினுடைய பிரச்சனை மட்டுமல்ல, நம்முடைய தமிழகத்தினுடைய மேற்கு பகுதியினுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். நான் எழுந்தாலே சட்டப்பேரவையில எல்லா அமைச்சர்களும் எழுந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. சரி, பதில் சொல்ல ஆரம்பிக்கிறானா, எப்படியாவது பேச விடாம தடுக்கணுங்கிறதான் நோக்கமா இருக்கு. நீங்கள் எல்லாம் சில சமயம் பார்த்திருக்கலாம், ஒரு பிரச்சனையை எடுத்தால் அதற்கு உடனடியாக முழுவதுமாக முடிப்பதற்கு முன்பாக எழுந்துக்குவாங்க. நான் இங்கு கோவை மாநகரத்தில் தெருக்கள் மிக மிக மோசமாக இருக்கிறது, கோவை தெற்கு தொகுதியில் உள்ள தெருக்களை எல்லாம் உடனடியாக போடணும், இங்க புதுசா ரோடு போடணும்னு கேட்டேன். உடனடியாக அமைச்சர் எழுந்து சொன்னாரு, நாங்க 200 கோடி ரூபாய் நீங்க கேட்டதால கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு முறையும் 6 மாசம் இதே தான் சொல்றாங்க. எப்ப கேட்டாலும் 200 கோடி கொடுத்துருக்காங்க, ஆனா ரோடு தான் எனக்கு வர மாட்டேங்குது. அந்த 200 கோடி எங்க போச்சு அப்படிங்கறத அரசாங்கம் தான் சொல்லணும். அதற்கு பின்பாக இன்று ஜெயிலில் இருக்கக்கூடிய மந்திரி எந்திரிச்சு சொல்றாரு, கோவைக்காக முதலமைச்சர் ஸ்பெஷலா 200 கோடி கொடுத்தாராம். ஏன்னு கேட்டா, நாங்கள் கோவையை கவனிக்க போகிறோம். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கோவையை எப்படி கவனித்தாலும் இந்த மக்கள் ஏமாற போவதில்லை.
இதை நிரூபித்திருக்கிறார்கள். கோவை தெற்கு தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு தொகுதி நிதியை உங்களிடம் கருத்து கேட்டு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அந்தந்த பகுதி மக்களிடம் கருத்து கேட்டு அவர்களுடைய விருப்பத்தின்படி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அங்கன்வாடி மையங்கள், போர்வெல் குழாய்கள், குடிநீருக்காக தனியாக ஒரு ஏடிஎம் மிஷின். வழக்கமா பணத்துக்கு தான் ஏடிஎம் மிஷின் வச்சிருப்பாங்க. தெற்கு தொகுதியில ஆறு இடத்துல 6000 குடும்பம் எந்த பணமும் செலவு பண்ண வேண்டாம், எலக்ட்ரானிக் கார்டு கொண்டு போய் மிஷின்ல போட்டா போதும், 20 லிட்டர் தண்ணி டெய்லியும் இலவசமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ பக்கத்துல கூட ராஜவீதியில் இருக்கு. ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்கின்ற வேலையை உங்களுக்காக உங்கள் சகோதரி செய்து கொண்டிருக்கிறேன். நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இதோ நம்முடைய மாநில தலைவர் தமிழகம் முழுக்க சென்று கொண்டிருக்கிறார். எதற்காக? நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த தமிழ் மொழியை எப்படி அவர் நேசிக்கின்றார்? இந்த தமிழகத்தினுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை உலக அரங்கிலே அவற்றினுடைய பெருமையெல்லாம் பேசுவதற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எல்லாவற்றிற்கும் மேலாக இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள், இளைஞர்கள், ஏன் இந்த தொகுதியிலே அதிகமாக விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு எந்த ஒரு நாளை அவர் தேர்ந்தெடுத்தார்? விஸ்வகர்மா ஜெயந்தி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அன்பு சகோதரர்களே, தன்னுடைய பிறந்த நாளின் போது விஸ்வகர்மா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 18 வகையான தொழிலுக்காக அவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அந்த திட்டம் அமல்படுத்த தொடங்கியவுடன் உங்கள் அன்பு சகோதரி, நீங்கள் இருக்கின்ற பகுதியில் எல்லாம் ஒவ்வொரு முகாமாக ஒவ்வொரு இடத்திலே போட்டு அந்த திட்டத்தினுடைய பலன்களை முழுமையாக உங்களுக்காக சமர்ப்பிப்பதற்கு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தேர்தல் வருகின்ற பொழுது யார் இந்த நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கான பதிலை நாம் கொடுக்க போகிறோம். இன்று உலக அரங்கிலே நம்முடைய பாரதத்தை தலைநிமிர செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாரத தாயினுடைய தவ புதல்வன் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்பதை நாம் உதவி செய்ய வேண்டும். தமிழகம் இந்த முறை கணிசமான எம்பிக்களை அனுப்பி நம்முடைய பாரத பிரதமருடைய கரத்தை வலு சேர்த்து இன்று ஸ்மார்ட் சிட்டின்னு கோயம்புத்தூர்ல 500 கோடி ரூபாய் மாநில அரசு, 500,000 கோடியில 7 குளங்கள் நம்மை சுற்றி, அதிகமாக இந்தியாவிலேயே குளங்கள் சுற்றி இருக்கின்ற கோவை மாநகராக பாரத பிரதமருடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இந்த நகரத்தை நாம் மாற்றியிருக்கிறோம். சிறு குறு தொழில்களுக்கென்று அவர்களுக்கென்று நிதியமைச்சகத்தின் வாயிலாக உதவி, தொழிலுக்கென்று உதவி, விவசாயிகளுக்காக வருஷம் 6000 ரூபாய் அவங்களோட அக்கௌண்ட்ல என்றால், நாங்கள் இந்த திட்டத்திற்கு உரித்தானவர்கள் என்றால் யாரிடமும் கையேந்தி நிற்காமல், எவருக்கும் எந்த பணமும் ஒரு பைசா கூட கொடுக்காமல், டெல்லியில் அவர் கொடுப்பதை நேரடியாக நம்முடைய வங்கி கணக்கிலே வாங்குகின்ற மிகப்பெரிய மாற்றத்தை பிரதமர் கொண்டு வந்திருக்கிறார். இவை எல்லாம் தொடர வேண்டும். இன்னும் 6 மாத காலத்திலே நாம் வாக்களிக்கின்ற பொழுது கோவை, கோவை என்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டை, கோட்டை என்பதை நாம் உறுதி செய்வோம் என கூறிக்கொண்டு நம்முடைய அன்பு சகோதரர் பேசுவதை கேட்பதற்காக நாம் அத்தனை பேரும் ஆவலோடு இருக்கிறோம். திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கடுமையான உழைப்பை கொடுத்து நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அயராது பணிபுரிந்து வருகிறார். இன்று 1000கணக்கான இளைஞர்கள் அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் தங்களுக்கென்று இருக்கின்ற அரசியல் ஆர்வத்தை, கனவை அவர் வாயிலாக நிறைவேற்ற முடியுமா என்று பார்க்கிறார்கள். எப்படி பாரத பிரதமர் இதுவரை சுதந்திர இந்தியாவில் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், செயல் வடிவத்தில் இல்லை, பெண்களுக்காக சமுதாயத்தில் 50% இருக்கின்ற பெண்களுக்கு 33% கொடுப்பதற்கே இத்தனை வருடம் ஆகியிருக்கிறது, அதை நரேந்திர மோடி மாதிரியான ஒரு அரசியல் ஆளுமை பெற்ற நபரால் தான் இந்த நாட்டினுடைய பெண்களுடைய அரசியல் வாய்ப்புகள் இனி வரப்போகிறது. அந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார். எப்படி அவர் ஒரு தேசிய தலைவராக உங்கள் சகோதரியை, தமிழகத்தை சார்ந்த என்னை தேசிய தலைவராக அங்கு ஒரு நியமனம் செய்தாரோ, இன்று நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் இதோ 33% உங்களுக்கான உரிமை, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என கொடுத்திருக்கிறார். அவருக்காக இந்த நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய சார்பாகவும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.